ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிச்சன் ஏஞ்சல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் சில்லி சப்பாத்தி. எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா சுருளை வதக்கிக்கலாம். இப்போதான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வதக்கிக்கலாம். சேர்த்து வெங்காய தக்காளி நல்லா சுருளை வதக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்பு, கொஞ்சம் பூண்டு தட்டிட்டு சேர்த்துருக்கேன் வாசத்துக்காக. அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவு சால்ட்டு, 1 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4 சப்பாத்தி எடுத்திருக்கேன், இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ண சப்பாத்தியை மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாமே சப்பாத்தியெல்லாம் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணும். பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா குழந்தைங்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான சில்லி சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.